வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட வாராந்திர செய்திகளுக்கு வந்து வரவேற்கிறேன். இந்த வாரமும் வந்து நம்ம காஞ்சி லினக்ஸ் பயனர் குழுவோட வாராந்திர கலந்துரையாடலில் வந்து இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட வந்து அந்த குழுவில் வந்து இணைஞ்சிருக்கிற நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து முதல் செய்தியாக வந்து என்னோட செய்தி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வைனின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம விண்டோஸோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து லினக்ஸை ரன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த வைனோட பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வைன் ப்ரோட்டான் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு கஸ்டமைசேஷன் தான் ப்ரோட்டானு. ஸோ அந்த ப்ரோட்டானுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் இருக்கிற எல்லா கேம்ஸுமே வந்து நீங்கள் லினக்ஸில் வந்து ரன் பண்ண முடியும். ஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த ஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேமிங் கேம் அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டீமை வந்து தெரியும். ஸோ அவங்க வந்து என்ன, அதில் வந்து ஸ்டீம் அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டானை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் விண்டோஸில் இருக்கிற ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90% கேம்ஸை வந்து நீங்கள் லினக்ஸில் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அது அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் அந்த ப்ரோட்டான் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த நியூஸ் எதை பார்த்தீங்கன்னா, அந்த வைனில் வந்து அந்த விண்டோஸ் என்டி கர்னலோட சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது அது ஆக்சுவலாக அந்த வைன்ன்ற விஷயமே வந்து என்னென்னா, விண்டோஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து லினக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றி லினக்ஸ்க்கு கொடுக்குறது தான் அதோட மெயின் பர்பஸ்ஸு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து என்டி சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம இது வரைக்கும் வந்து லினக்ஸில் வந்து ப்ராப்பராக பண்ண முடியல, அதுக்கு வந்து இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒரு கர்னலில் வந்து ஒரு ஒரு பேட்ச் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்டி சிங்க் வந்து ஒரு ஒரு லேயர், அந்த என்டி சிங்க்ன்ற ஒரு கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் லினக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 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 கர்னலில் வந்து ஒரு அப்டேட் வந்து போட்டிருக்காங்க. அது இன்னும் வந்து அப்ரூவ் ஆகலை, மெர்ஜ் பண்ணலை. சப்போஸ் அப்படி மெர்ஜ் பண்ணாங்கன்னா அதனால் என்ன பயன் அப்படின்னா, நீங்கள் கேம்ஸ் இருக்கு இல்லையா, கேம்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. விண்டோஸில் இருக்கிற கேம்ஸ் வந்து லினக்ஸில் ரன் பண்ணும்போது இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கெயின் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட முதல் செய்தி. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் போகிறேன். ஸோ என் சைடில் வந்து இந்த தாட்டி மொதல் நியூஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரோ ரிலீஸ் தான். ஸோ என்ன டிஸ்ட்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட பேர் தான் பேரட் ஓஎஸ் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரோ. ஸோ செக்யூரிட்டி சைடில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த பேரட் ஓஎஸ் வந்து ஃபேமிலியாக இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு டெபியன் பேஸ்டு டிஸ்ட்ரோ தான். ஸோ அவங்க வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பேரட் ஓஎஸ் 6 அப்படின்ற வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன நோட்டிசபிள் நியூ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, வந்து இந்த பேரட் ஓஎஸ் 6ன்றது டெபியன் 12 பேஸ் பண்ணி வந்து டெரிவான ஒரு ஓஎஸ். அதே நேரத்தில் 6.5 கர்னலோட வந்து லினக்ஸ் கர்னலோட வருது. எக்ஸ்ட்ராவாக வந்து லேட்டஸ்ட்டாக வந்த வைஃபை டிரைவர்ஸ் அண்ட் அதே நேரத்தில் வந்து என்விடியா டிரைவர்ஸ் இது எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக இருந்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இதோட இந்த பேக்கேஜை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டினாலே டெஸ்டிங் டூல்ஸ், சைபர் செக்யூரிட்டி டூல்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதாக தான் நிறைய பேர் வந்து காலி லினக்ஸ் அண்ட் பேரட் ஓஎஸ் வந்து டிஃபால்ட்டாக போவாங்க, ஏன்னா ப்ரீ இன்ஸ்டால்டாகவே அதில் இருக்கும். ஸோ அதே மாதிரி அதில் இருக்கிற எல்லா டூல்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக லேட்டஸ்ட்டாக வந்த நிறைய டூல்ஸையும் வந்து எல்லாத்தோட லேட்டஸ்ட்டு அப்டேட்டட் வெர்ஷனையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் லிப்சி 6 அண்ட் பைத்தான் 3.11 வெர்ஷனும் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் பைத்தான் 3.12 இருக்குது, பட் டெபியன் பேஸ்டில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது 3.11. ஸோ அதனால் அவங்க அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வழக்கமாக பண்ணுற அதே விஷுவல் அப்பியரன்ஸ், புது புது டெஸ்க்டாப் வால்பேப்பர் செட்டு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சில கண்டெய்னரைசேஷன் பேஸ் பண்ண சில வர்ச்சுவல் டூல்ஸ், அதாவது செக்யூரிட்டி சைட் வர்ச்சுவல் டூல்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி இல்லாத சப்போர்ட்டை வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆட் ஆயிருக்கு. அப்புறம் வந்து ஆடியோ ரொம்ப பெரிய விஷயமா நீங்க யோசிக்கலாம், பட் அவங்க இப்பதான் வந்து ஃபுல் டைமா வந்து பைப் ஒயருக்கு வந்து சுவிட்ச் ஆயிருக்காங்க. ஸோ இவ்வளவு நாள் பல்ஸ் ஆடியோல யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்பதான் டிஃபால்ட்டா வந்து பைப் ஒயர் ஆடியோ சிஸ்டம்க்கு வந்து சுவிட்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க மேஜரா வந்து மென்ஷன் பண்ண டீடைல்ஸ். இதை பத்தி இன்னும் டெக்னிக்கல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் நோட்ஸ் இருக்கு. ஸோ அதை போய் பாருங்க. ஸோ ஓவர் டு தி க்ரவுட்.
ஓகே, அடுத்த நியூஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா SXMO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல், இது வந்து என்னென்னா போஸ்ட் மார்க்கெட் ஓஎஸ்க்கு மேலே வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், கிட்டத்தட்ட நீங்கள் டைலிங் விண்டோ மேனேஜர் அதெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே தான். ஸோ அந்த இதை வந்து மொபைலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ இதோட லிங்க் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு இந்த லிங்க்குள்ளே போனீங்கனாலே அவங்க ஒரு 40 minutes வீடியோ வந்து இன்ட்ரொடக்ஷன் வச்சுருப்பாங்க, அதில் தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க. அது போக வந்து இதோட டெக்னாலஜி பின்னாடி என்ன யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் X11 ரூட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்லஸ் டூல்ஸ், எக்ஸாம்பிள் DWM, அப்புறம் வந்து அதில் கொடுக்குற அந்த ப்ரௌ டெர்மினல்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து வரும். அப்படி இல்லைனா ஸ்வே ரூட், ஸ்வே அப்புறம் ஃபுட் டெர்மினல், ஸோ இதெல்லாம் வந்து வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்பைன் ஓஎஸ் ரிலேட்டட் இதில் வந்து ஏற்றுக்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஆல்பைன் ஓஎஸ், போஸ்ட் மார்க்கெட் ஓஎஸ் இதெல்லாம் வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இன்னும் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ போன மந்த்து தான் புதுசாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 1.15.0. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு பழைய ஃபோன் வச்சுருக்கீங்க பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அந்த போஸ்ட் மார்க்கெட் ஓஎஸ் வெப்சைட்குள்ளே போயிட்டு அந்த உங்களோட மொபைல் வந்து அங்கே சப்போர்ட்டடாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் ஒரு ட்ராபேக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓவர் டு தி ப்ராடக்ட். எங்கிட்ட ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ் தான் இருக்கு. மேன் பேஜஸ் ஜென்ரலாக நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் கமாண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. லைனக்ஸில் ஒரு புது மேன் பேஜ் யூஸ் பண்ணி அப்படி சொல்லியிருப்பாங்க லைனக்ஸில். அப்படிப்பட்ட மேன் பேஜஸ்ல யூஸ் பண்ணும்போது யாராவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா நமக்கு க்ரால் பண்ணி பேஜ் பை பேஜாக போய் பார்ப்போம், அப்புறம் நம்ம அப்படியே ப்ரௌஸ் பண்ணி தான் பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக வி ஹாவ் ஆப்ஷன் கால்டு -P pager ஒரு ஆப்ஷனு. அது பண்ணணும் லைன் நம்பர்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணோம்னா மேன் -P கோட்ஸ் லெஸ் -capital M கோட்ஸில் கொடுத்து APTன்னு ஏதாவது என்ன சர்வீஸ் வேணுமோ நீங்கள் அந்த இது கொடுக்கலாம். ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், மேன் -P டபுள் கோட்ஸில் லெஸ் -N அப்படின்னு கொடுத்துட்டு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா லைன் நம்பரோட. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓகே, அடுத்த நியூஸ் வந்து நான் போடுறேன். அடுத்த நியூஸ் வந்து எதை பற்றி அப்படின்னா OBS அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியரான ஒரு அப்ளிகேஷன் தான், எல்லாருக்கும் பரிச்சயம் தான். OBS வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இந்த OBSஓட பேக்கெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FFmpeg லைப்ரரி தான் வந்து அது மெயினாக வந்து அதை யூஸ் பண்ணுது. அந்த FFmpeg லைப்ரரியில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து AV1 சப்போர்ட்டை வந்து VAAPI மூலயமா வந்து நம்ம AV1 வந்து என்கோடிங் அண்ட் டிகோடிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து FFmpeg வந்து ஆட் பண்ணாங்க, அந்த ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அதே ஃபீச்சரை வந்து இப்போது OBSஓட பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் FFmpeg-லையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ரெண்டு விஷயம் இருக்குது. FFmpeg தான் வந்து அப்ஸ்ட்ரீம் ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரி தான் வந்து AV1 வந்து ஹார்ட்வேர் VAAPI-ன்றது வந்து ஹார்ட்வேர் ஆக்சிலரேட்டட் டிகோடிங் அண்ட் என்கோடிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்கு. அந்த VAAPI ஃப்ரேம் ஒர்க்கில் தான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா H264, VP9, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா H265, இது அப்புறம் வந்து இது மாதிரி பல வீடியோ ஃபார்மேட்ஸுங்களை வந்து ஹார்ட்வேர் என்கோடிங்கும் டிகோடிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து இப்போ புதுசாக வந்து இந்த AV1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் இருக்குது, இப்போ புதுசாக வந்த ஒரு ஃபார்மெட்டு. இது வந்து ஒரு ஓப்பன் ஃபார்மெட்டு, இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொப்ரேட்டரி ஃபார்மெட்டு. H264 வந்து ஒரு ப்ரொப்ரேட்டரி ஃபார்மெட்டு. இங்கன்னா வந்து அதில் வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து என்கோடிங் டிகோடிங் வந்து பண்ணணும்னா நீங்கள் சில கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் லைசன்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது. ஐ மீன் அஃபிஷியலாக அதாவது நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் நீங்கள் அப்படின்னாக்கா நீங்கள் அது மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். பட் ஆனால் AV1ன்றது வந்து ஒரு ஓப்பன் ஃபார்மெட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் அது நல்ல பர்ஃபார்மெண்ட்டான ஒரு ஃபார்மெட்டு. இப்போ தான் ரீசெண்டாக வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வர ஒரு ஃபார்மெட்டு.
அந்த ஃபார்மெட்டுக்கும் வந்து ஹார்ட்வேர் லெவலில் விஏஏபிஐ மூலிமா என்கோடிங் அண்ட் டிகோடிங்கை வந்து இப்போது எஃப்எஃப்எம் பேக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரி நீங்கள் இப்போ ஒரு எஃப்எஃப்எம் பேக் கமாண்ட் லைன் டூல் இருக்குன்னா நீங்கள் அதை வச்சு அதுலேயே வந்து நீங்கள் ஹார்ட்வேர் ஆஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் என்கோடிங் அண்ட் டிகோடிங் வந்து ஏவி ஒன் ஃபார்மெட்டில் வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த அப்ஸ்ட்ரீம் சேஞ்சஸை வந்து இப்போ ஓபிஎஸ்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓபிஎஸ் வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அதே எஃப்எஃப்எம் பக் தான், ஆனால் அவங்க வந்து ஒரு சில கஸ்டமைசேஷன் எல்லாம் பண்ணி அவங்க ஒரு எஃப்எஃப்எம் பக் லைப்ரரி வந்து வச்சுருக்காங்க. அந்த எஃப்எஃப்எம் பக் லைப்ரரியில் வந்து இப்போ அப்ஸ்ட்ரீமில் பண்ண அந்த சேஞ்சஸை வந்து இப்போ அந்த ஓபிஎஸோட அந்த எஃப்எஃப்எம் பக்கில் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பயன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நாம் ஒரு யூஸராக வந்து ஓபிஎஸ் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் மெஷினில் வந்து இந்த ஏவி ஒன் கேப்பபிலிட்டி இருக்குது, ஹார்ட்வேர் ஆக்சிலரேட்டட் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னாக்கா, உங்கள் ஓபிஎஸ் ஸ்டுடியோ என்ன பண்ணுன்னா அந்த ஒரு கேப்பபிலிட்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரெண்டரிங் பண்ணுறது, அந்த எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து அடுத்த என்னோட நியூஸ். ஸோ ஓவர் டு பீப்புள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஒரு செலிப்ரேட்டரி நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ யாரை பற்றி அப்படின்னு சொல்ல போகிறோன்னா வந்து ஃப்ளாட் ஹேப் பற்றி தான் வந்து சொல்ல போகிறோம். ஸோ என்ன அப்படி செலிப்ரேட்டரி நியூஸ் அப்படின்னா, போன வருஷம் அதாவது 2023 மே மாதம் அப்போ வந்து அவங்க வந்து 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து நடந்ததுன்றத செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதை ஃபாலோ அப் பண்ணி இப்போ வந்து என்ன இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 1 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ், அதாவது ரெகுலராக ஓகே கரண்ட்டாக வந்து ஃபுல் டைமாக வந்து 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து ரெகுலராக ரொம்ப ஆக்டிவாக வந்து ஃப்ளாட் ஹப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ளாட் பேக் ஆப்ஸை வந்து அவங்க ஃப்ளாட் ஹப்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றது தான் மாரி. டவுன்லோட்ஸ் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் தெரியும், அது நிறைய வந்துகிட்டே இருக்கும். பட் ஆக்டிவ் யூசர் பேஸுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ஃப்ளாட் ஹப் வந்து அச்சீவ் பண்ணதை வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த நியூஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயரே வந்து 1.6 பில்லியன் டவுன்லோட்ஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து 1 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து டச் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 2400 ஆப்ஸ் வந்து ஃப்ளாட் பேக் ஃபார்மேட்டில் இருக்குது. அதில் வந்து மோர் தென் 850 வந்து ரொம்பவே வெரிஃபை பண்ண ஒரிஜினல் ஆத்தர்ஸ் அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஆப்ஸ் அதை எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, தேங்க்ஸ் ஃபார் த மேஜர் ஆப்ஸ், இந்த ஆப்ஸ்லாம் இல்லைனா எங்களால் இந்த அளவுக்கு ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில ஹானரரி மென்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எல்லாம் பார்த்தோன்னா, ஃபயர்ஃபாக்ஸ், அப்புறம் வந்து தண்டர்பர்ட், விஎல்சி, ஸ்பாட்டிஃபை, ஓபிஎஸ் ஸ்டுடியோ, அப்புறம் கூகுள் க்ரோம், டெலிகிராம். ஸோ இந்த மாதிரி சில நோட்டபிள் இந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். பட் எங்களால் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு சில பேரை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெயின் ஆப்ஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்றது வந்து அந்த ஃப்ளாட் ஹப்போட கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஸோ ஃப்ளாட் ஹப் உருவாக்குன கதையே அந்த மாதிரி தானே, ஸோ காமன் ஃபார் எவ்ரி லினக்ஸ் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ அதோட பாதையில் அவங்க இன்னொரு ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணதான் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ அது நல்லா இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம லினக்ஸ் கம்யூனிட்டியில் அடடே இமேக்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கையனார் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அடுத்து அவர் நியூஸ் சொல்லுவார், அவருக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாட் பேக்கில் இமேக்ஸ் இருக்கு, ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நானுமே நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து ஃப்ளாட் பேக்கில் இருந்தால் நான் டவுன்லோட் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ஸோ நீங்கள் ஏபிடி அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய வெர்ஷன் தான் வரும், ஃப்ளாட் பேக்கில்னா உங்களுக்கு புது வெர்ஷன் வரும். ஸோ நான் ஃப்ளாட் பேக் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் டே டு டே. பட் எனக்கு வந்து ஃபயர்ஃபாக்ஸ் நான் அதில் தான் டவுன்லோட் பண்ணேன். நான் டவுன்லோட் பண்ணப்போ எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம், மேபி நான் இன்னும் அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், மேபி நான் கண்டுபிடிச்ச சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் அந்த ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும், டவுன்லோட் பண்ணதை சேவ் பண்ணணும், சேவ் பண்ணுறப்ப அந்த என்ன சொல்கிறது, நம்ம ஃபைல் சிஸ்டத்தில் இருக்க எந்த ஃபோல்டரும் செலக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ் தான். பட் மோர் ஆர் லெஸ் மித்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மோகன் ப்ரோ வந்து இது சொல்லியிருந்தார் ஏவி ஒன்று. ஸோ அதனால் நம்ம அது ரிலேட்டட் ஒரு நியூஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் முன்னாடி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நம்ம வந்து ஃபயர்ஃபாக்ஸ் பற்றின ஒரு ஸ்பெஷல் டிஸ்கஷன் வந்து ஐலெக்ஸியில் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த ஐலெக்ஸி டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபயர்ஃபாக்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் எங்களுக்கு பிடிச்ச ஆடன்ஸு, அப்புறம் வந்து அதே மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்யூனிட்டி மெம்பர் ஜோதி பிரசாத் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹார்ட்வேர் ஆக்சிலரேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்,
ஸோ வந்து இப்போ நீங்கள் ஒரு லோ பவர் டிவைஸ் வச்சுருக்கீங்க, ஸோ ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கன்னா அது டக்குன்னு வந்து கிட்டத்தட்ட 60% வந்து உங்கள் இது வந்து ஈஸியாக யூஸ் கன்செப்ஷன் ஆகிடும் சிபியு. ஏன்னா ஒரு வீடியோ டீகோட் பண்ணுறது என்கோட் பண்ணுறது வந்து ஒரு ஹெவியான டாஸ்க். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த என்கோடிங் டிகோடிங் ஃபார்மெட் வந்து உங்கள் சிப்புக்கு ஏற்றாப்பில் நீங்கள் இது மாற்றணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு பழைய சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இப்போ பை டிஃபால்ட் எனக்கு வந்து யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா AV1 என்கோடிங் டிகோடிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து சிபியூ வந்து பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுனா உங்கள் சிப்பு வந்து இந்த ப்ராசஸ் வந்து சிபியூவில் இது பண்ணிகிட்ருக்கப்ப ஸோ உங்களால் பேரலல் ப்ராசஸிங் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H264 என்ன சொல்கிறது H265 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்குது, நான் அதை லிங்க்கில் கொடுக்குறேங்க. ஸோ நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ அது நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த பிளகின்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எந்த என்கோடிங் வேணும் யூடியூப்க்கு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதர் என்கோடிங் என்ன வந்து கொடுக்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு VP9 வருது, இன்னொன்று H264 என்கோடிங் வருது. ஸோ உங்களோட ப்ராசஸர் வந்து எது வந்து பெஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம். அதை செக் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஜிபியூ டூல்ஸு இல்லை விஏ இன்ஃபோ அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஹார்ட்வேர் டிகோடிங் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஸோ எந்த என்கோடிங் வேணுமோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிற ப்ராசஸிங் பவர் வந்து அதில் அதிகமாக வந்து யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் மித்த ப்ராசஸை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் பேரலலாக. ஸோ அதான் நான் சொல்லணுன்ட்டுருந்தேன். ஸோ ஸோ வேறு யாராச்சும் நியூஸ் இருந்தால் அந்த கண்டினியூவேஷன் சொல்லணும்னா அந்த H264 அப்படின்ற அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபயர்ஃபாக்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் என்ன ஒரு நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்டெல் இன்டெகிரேட்டட் ஜிபியை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 80% ஷூராக என்ன சொல்லலாம்னா அதில் வந்து இந்த VAAPI வித் H264 என்கோடிங் அண்ட் டிகோடிங் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதியாக நம்பிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த H264 வந்து எனேபிள் H264 வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அதில் வந்து H264 வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வரும். ஏன்னா நம்ம ப்ராசஸிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிபியூவில் பண்ணுறதுனால என்கோடிங் அண்ட் டிகோடிங் வந்து ஜிபியூவில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சிபியூவோட கன்செப்ஷன் ப்ராசஸ் பவர் கன்செப்ஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃபும் வந்து நல்லா பவர் கன்செப்ஷன் வந்து கம்மியாகும். எப்போவுமே வந்து சிபியூவில் வந்து நம்ம ஒரு ஹெவியாக வந்து ப்ராசஸிங் பண்ணுறோம் அப்படின்னா பவர் கன்செப்ஷன் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து பேரலெல்லாம் வந்து ஜிபியூவில் வந்து பேரலைஸ் பண்ணி ஜிபியூக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஜிபியூக்கு கொடுக்குறோன்னா அது வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அது பவர் கன்செப்ஷனை பண்ணோம். ஸோ அதனால் வந்து இதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு உங்களோட அந்த ப்ராசஸிங் பவரை வந்து கம்மி பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து இப்போது INR சொன்ன அந்த H264 ப்ளஸ் அந்த H264 அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இது எல்லாமே. ஸோ என்னோட அடுத்த நியூஸு இது என்னோட கடைசி நியூஸு என்னென்னா நமக்கு லினக்ஸ் மாதிரியே வந்து ஓப்பன் கர்னல்ஸ் வந்து இருக்குது. நமக்கு பாப்புலராக தெரிஞ்சது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் தான் வந்து ஓப்பன் கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் இப்போது இன்றைக்கும் வந்து ஓப்பன் கர்னல்ஸில் வந்து இன்னும் நிறைய இருக்குது. FreeBSDன்னு சொல்லிட்டு ஒரு கர்னல் ஒரு OS இருக்குது. அதே மாதிரி மினிக்ஸ்ன்னு இருக்குது, OpenBSDன்னு இருக்குது. அதே மாதிரி வந்து NetBSDன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் இல்லாமல் யூனிக்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற கர்னல்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அண்ணன் தம்பிக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லினக்ஸ் வந்து அண்ணன், சாரி லினக்ஸ் அண்ணன் கிடையாது, லினக்ஸ் தான் எல்லாருக்குமே தம்பி, கடைசி தம்பி லினக்ஸு. இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் வந்து மினிக்ஸு, NetBSD, FreeBSD, OpenBSD இவங்க எல்லாருமே வந்து அண்ணன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லினக்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரஸ்ட்டு வந்து இன்க்ளூட் பண்ணி ரஸ்ட்டு லாங்குவேஜில் வந்து டிரைவர்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வாங்கினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த அண்ணனுங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த FreeBSD எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சீல மட்டுமே டெவலப் பண்ணுறதுக்கு விட்டுட்டு ரஸ்ட்டு லாங்குவேஜ்லேயும் வந்து டிரைவர்ஸை வந்து எழுதுறதுக்கு வந்து நம்ம இது ரெடி பண்ணணும்,
ஏன்னா அது வந்து ஓரளவுக்கு நமக்கு சேஃப்டி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இப்போது ஃப்ரீபிஎஸ்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்டோட ஒரு டெவலப்மெண்ட்டு பண்ணுறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ரப்போசல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து பாப்புலர் ஆகும் அசப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றது வந்து வருங்காலத்தில் தான் தெரியும். ஸோ லினக்ஸ் கர்னல்லையும் வந்து பார்த்திங்கன்னா கர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரெஸ்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதனால் என்னன்னா சி ப்ளஸ் ப்ளஸில் பண்ண முடியாதா கர்னல் டெவலப் கர்னல் டிரைவர்ஸ் டெவலப் பண்ண முடியாதான்னாக்கா கண்டிப்பாக பண்ண முடியும், சி ப்ளஸ் ப்ளஸில் பண்ண முடியும். பட் ஆனால் என்னன்னா சி ப்ளஸ் ப்ளஸில் கர்னல் லெவலில் இன்டகிரேஷனோட பண்ண முடியுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் தனியாக வந்து ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆனால் இது ரஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கர்னல்லே இருக்கிறதுனால உங்களுக்கு ரஸ்டில் வந்து ஒரு டிரைவர் டெவலப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அதில் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு சிம்பிளிஃபைடு விஷயம்தான். ஸோ இதைத்தான் வந்து லினக்ஸில் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டாங்க, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரீபிஎஸ்டிலையும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட புதுசா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த ஒரு ஓஎஸ் கலீலியோ கலீலியோ நியோ அப்படின்ற பேர் வச்சு தான் வந்து இது புதுசாக வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ரிலீஸில் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து மேஜராக வந்து லினக்ஸ் கர்னல் 6.7. ஸோ புதுசாக யாராவது ஃபஸ்ட் டைம் எந்த ஒரு வயசு பற்றி கேள்வினா இது வந்து ஒரு ஆர்ச் பேஸ் சிஸ்டம். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டு ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் மென்ஷன் பண்ணாலும் பெருசாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆர்ச்சின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் வெர்ஷன் தான் கிடைக்கும். ஸோ அதனால எண்டேவர் ஓஎஸ்லேயும் வந்து லேட்டஸ்ட் கர்னல் வெர்ஷனான 6.7 கிடைக்குது. ஸோ அதே நேரத்தில் எல்லாத்துலேயும் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது தான் கிடைக்கும். அதே மாதிரி மீசாவில் இருக்கிற 23.3.3 அந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன் அதே மாதிரி. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இது ஆர்ச் பேஸ்டு. ஸோ அதனால் இதில் அதனால வந்து இதோட இன்ஸ்டாலேஷனும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அப்படி கிடையாது, இது வந்து ஆக்சுவலி கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸோட இன்ஸ்டாலேஷன் வந்து வருது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிராஃபிக்கல் இன்ஸ்டாலேஷனும் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வெறும் இன்ஸ்டாலேஷன் மட்டும் இல்லை, போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஐட்டம்ஸ்க்குன்னு தனியாக வந்து ஒரு அற்புதமான ஒரு மெனு வர டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து என்ன ஒரு வயஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து அவங்க இன்ஸ்டாலர் கூட வந்து கலாமரஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து லேட்டஸ்ட்டு 3.3 வெர்ஷன் வந்து இருக்குது. ஸோ இது இல்லாமல் எக்கச்சக்கமான வந்து ரெகுலராக பண்ணுற எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து லேட்டஸ்ட்டு சர்வர் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கேடி பிளாஸ்மா இருக்குது, ஓகே, அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன், அது ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன் வச்சுருக்காங்க டிஃபால்ட்டாக. ஸோ கேடி பிளாஸ்மா 5.27 அந்த வெர்ஷன். அதே மாதிரி வந்து கேடியில் இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் இதெல்லாம் ஏன் கேடியில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குன்னா டிஃபால்ட்டாக வந்து கேடி வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸும் அது சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை போய் செக் பண்ணீங்க அப்படின்னா வேறு என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு தெரியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வயசு யூஸ் பண்ணுறவராக இருந்தால் டக்குன்னு பேக்மேனில் போய் சட்டுன்னு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ சிஸ்டம் அப் டு டேட்டாக இருக்கும். ஓகே, அதுதான் ஓவர் டு த க்ரௌட் ஃபார் த நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே, ஸோ அடுத்து என்னோட நியூஸ் வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ப்ரௌசரு, ஸோ NYXT அந்த ப்ரௌசர் பேர். ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ரௌசரோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்க ப்ரௌசர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபயர்ஃபாக்ஸு, ஸோ அது ஒரு தனி இன்ஜினு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மித்தது எல்லாமே க்ரோம் இன்ஜின் தான். ஸோ இது போக வந்து சரி NYXT ப்ரௌசருக்கு என்ன ஒரு ஸ்பெஷலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து காமன் லிஸ்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்காங்க. டாப் லெவலில் கீழே வந்து இன்ஜின் வந்து நீங்கள் எந்த இன்ஜின் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ பை டிஃபால்ட் இப்போ வந்து வெப்கிட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெப்கிட்ன்றது சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்ணுற வெப் இன்ஜின், ஸோ அது ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ அந்த இன்ஜின் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க. பட் வந்து நீங்கள் வேறு எந்த இன்ஜின் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரௌசரோட சிறப்பு அம்சம் என்னென்னா, கீபோர்டு மூலமாகவே நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். அதே மாதிரி கிட்டத்தட்ட இதோட இந்த ப்ரௌசர் வந்து டிசைன் பண்ணதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இமேக்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி பண்ண ப்ரௌசர். ஸோ அதனால் கீ பைண்டிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் இமேக்ஸ் கீ பைண்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை விம் கீ பைண்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ கஸ்டமைசபிலிட்டிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா காமன் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எழுதிக்கணும். ஸோ கான்ஃபிகரேஷன் எல்லாமே காமன் லிஸ்ட்டில் எழுதிக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 3.1.1 வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. சும்மா இது வந்து சும்மா மைனர் அப்டேட் தான், சும்மா யூஐ ரெஃப்ரெஷ் பண்ணுறது, அப்புறம் ஒரு சில யூஐ ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி தான். ஸோ இந்த ப்ரௌசர் வந்து நீங்கள் ஃப்ளாட் பேக்கில் இருந்து ஏற்றிக்கலாம். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனு, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ பேக் டு த ப்ரோ. ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி ரெண்டு நியூஸ் இருக்குது, அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு சாண்ட்விச்சாக சொல்ல போகிறேன். ஏன்னா ரெண்டு நியூஸும் வந்து ஒரே ஒரு ஒரு டிஸ்ட்ரோவை பற்றினது தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைமே வந்து சொல்லியிருந்தேன், ஸோ லூனார் லாப்ஸ்டர் அதாவது உபுண்டு 23.04 வந்து லெண்ட் ஆஃப் லைஃப் வந்து இந்த ஜான்வரி 25th, அதாவது நேற்றுக்கு முந்தா நேற்று இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது, ஸோ இன்னைக்கு என்ன 28th? ஆமாம், ஸோ 25th வந்து எண்ட் ஆஃப் லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து யாராவது இருந்தீங்கன்னா, போன மாதமே சொல்லியிருந்தேன், யாராவது இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அப்டேட் பண்ணிக்கோங்க, கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ இன்னமும் யாராவது உபுண்டு 23.04 யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் 23.10 அதுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 23.10 வந்து ஒரு பாயிண்ட் ரிலீஸ் தான். ஸோ மேன்டிக் மினோடார் அப்படின்றது தான் அதோட பேர். ஸோ ப்ளீஸ் அதுக்கு மாறிடுங்க. அப்படி இல்லை, நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் பயங்கரமான ஆள், நான் வந்து செக்யூரிட்டி பேட்ச் வரலனாலும் பார்த்துப்பேன் அப்படின்னா, ஒரு ஏப்ரல் வரைக்கும் தள்ளி விட்ருங்க. ஏன்னா வந்து ஏப்ரலில் வந்து தான் நான் சொல்ல போகிற அடுத்த நியூஸ் வருது. பட் அந்த மாதிரிலாம் தள்ளாதீங்க, என்றைக்குமே செக்யூரிட்டி ரிலீஸ் வர வரைக்கும் தான் ஒரு ஓஎஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து 23.10 வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரெண்டாவது, ஏன் ஏப்ரல் வரைக்கும் நீ தள்ளிட்டா ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏப்ரலில் தான் வந்து அடுத்த லாங் டேர்ம் சப்போர்ட், அதாவது அடுத்த உபுண்டோட எல்டிஎஸ் வெர்ஷன் 24.04 எல்டிஎஸ் வந்து ஏப்ரலில் தான் வந்து ஏப்ரல் 2024 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, அதோட கோட் நேம் வந்து நோபல் நம்பேட் அப்படின்றது. ஸோ இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா, டேட் ரிலீஸ் பண்ணது ஓகே, ஒரு அற்புதமான விஷயம்தான். பட் இல்லை இல்லாமல் இதில் இதே நியூஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, இந்த 23.04 வந்து கனோனிக்கலோட 40th ரிலீஸாக இருக்க போகுது. அதாவது கனோனிக்கல் உபுண்டுவோட 40th ஐஎஸ்ஓ ரிலீஸ் வெர்ஷன் ரிலீஸாக வந்து இந்த 24.04 இருக்க போகுது. அதே நேரத்தில் எல்டிஎஸ் வெர்ஷனில் பார்த்தோன்னா, இது வந்து 10th லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷனாக வந்து இது வந்து இருக்கு. ஸோ அந்த 10th செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து, அவங்க வந்து இந்த எல்டிஎஸ் வெர்ஷனுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து சப்போர்ட், வழக்கமாக எல்டிஎஸ் வந்து 5 இயர்ஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ இது வந்து 10 இயர்ஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து நான் 2-3 வெப்சைட்ல பார்த்தது, இன்னும் அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நான் டபுள் செக் பண்ணல. ஸோ நீங்க யாராவது டபுள் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்கை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் இன்னும் அந்த அஃபிஷியல் லிங்க்ல பார்க்கல. ஸோ இது வந்து நான் ஃபேமஸாக வந்து ரெகுலராக நியூஸ் வந்து எடுக்கிற வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்ததில் வந்து இதில் போட்டிருந்தது. ஸோ யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து உபுண்டு சைட்லேருந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்த ஒரு நியூஸ். அதே நேரத்தில் காஷியஸாக இருங்க, அந்த எண்ட் ஆஃப் லைஃப் முடிந்ததோடு இருக்காதிங்க. ப்ளீஸ் அப்டேட் டு அ பாயிண்ட் வெர்ஷன் அண்டு நீங்கள் வந்து கொஞ்ச நாள் தள்ளிடுங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து டைரக்டா வந்து எல்டிஎஸ்க்கு மூவ் ஆயிடலாம். அப்படி இல்லைன்னா 23.10 மூவ் ஆக வேணாம், எனக்கு திருப்பி எல்டிஎஸ் வேணும்னா லாஸ்டா இருக்கிற எல்டிஎஸ்க்கு இப்போதைக்கு மூவ் ஆயிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிடுங்க, அடுத்த எல்டிஎஸ் வந்தோம்னா அதுக்கு ஸ்விட்ச் ஆயிடுங்க. ஸோ ஆல்வேஸ் யூஸ் எல்டிஎஸ். நீங்க வந்து உபுந்து யூஸ் பண்றதா இருந்தா ப்ளீஸ் எல்டிஎஸ் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ இதுதான் எங்கெல்லாம் இருந்த கடைசி பேட்ச் ஆஃப் நியூஸ். ஸோ வேற யாருக்கெல்லாம் ஏதாவது நியூஸ் இருந்தா ஷேர் பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ ஒரு வெயிட்டான நியூஸ் இருக்குது. ஸோ என்னென்னா பைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமு. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மாலஸ்ட் டிவைஸ் ராஸ்பெரி பைலேருந்து, இப்போ நீங்கள் மேபி ஒரு செகண்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து ஆஃப்லைனில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டூலு. ஸோ இது வந்து பக் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல, பட் வந்து அவர் காட்டின அந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஒரு ஆடியோ புக் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும், இல்லை ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும், ஜார்விஸ் மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதோட என் சைடு இருக்கிற நியூஸ் வந்து முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்ச மோகன் ப்ரோ முடிச்சு விட்ருங்க.
ஓகே, மேற்கொண்டு எதுவும் செய்திகள் இல்லை அப்படின்னா இந்த வார செய்திகளை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். செய்திகள் மற்றும் ஃபோர்ஸ் கம்யூனிட்டியில் நடக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் வார வாரம் வந்து இந்த காஞ்சி லினக்ஸ் பயனர் குழுவோட வாராந்திர கூட்டத்தில் வந்து விவாதிக்கிறோம். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி விவாதத்தில் வந்து கலந்துக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த வாராந்திர கூட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மீண்டும் வந்து அடுத்த வாரம் வந்து இதே மாதிரி ஒரு செய்திகளோட வந்து உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.